சொல் நாங்கள் இந்த ரசூல் இல்லாஹி சல்லாஹ் அலிக் வசலம் அவர்களிடத்தில் உட்கார்ந்து இருந்தோம் இது ஜா அரஜுலும் மின் பனி சலமா பனு சலமா கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர் இப்போது வந்தார் யார்கிட்ட நபி சல்லாஹ் அலிக் வசலம் இடத்துல வந்தார் வந்தவர் கேட்கிறாரு ஃபகாலயா ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே அஹல் பக்கிய மின் அபவையுன் அபர்ருகுமா பிகி பாத மௌத்திகிமா என்னுடைய பெற்றோர் இறந்து போனதற்கு பிறகு நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது உண்டா ரொம்ப தெளிவான கேள்வி நாம் இன்றைக்கி எந்த சப்ஜெக்டில் இருக்கிறோமோ அந்த சப்ஜெக்டுடைய தெளிவான கேள்வி இறந்து போனதற்கு பிறகு என் பெற்றோருக்கு நான் செய்ய வேண்டிய கடமை ஏதாவது உண்டா நபிசல்லா அலி செல்லும் பதில் சொல்லுகிறார்கள் கால நாம் ஆமாம் அசலா தூ அலைஹிமா அவர்கள் இருவருக்காக துவா செய்யுதல் ஒல் இஸ்துஃபாருலகுமா துவா செய்யறது மட்டுமல்ல அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுதல் ஓ இன்ஃபாது அதிகிமா அவர்களுக்கு பின்னால் நான் இதை செய்யவேன்னு அவங்கள்ட்ட நீங்கள் ஏதாவது ஒப்பந்தம் போட்டிருப்பீங்கள வாக்குறுதி கொடுத்துருப்பீங்கல்ல அதை கரெக்டாக அவங்களுக்கு பின்னாடியும் நிறைவேத்தறது இது மூணாவது நாலாவது ஓ சிலத்துர்லீ லதூசலு இல்லா பிகிமா எந்தெந்த சொந்தமெல்லாம் அவங்க மூலமா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கோ அந்த சொந்தங்களோடு சேர்ந்து வாழுதல் ஒட்டி வாழுதல் அவர்களை பராமரித்தல் தாய் தந்தை மௌத்தாயிடுறாங்க அந்த தாய் தந்தை மூலமா எந்தெந்த சொந்த சொந்தமெல்லாம் இருக்கோ அந்த சொந்தங்களை பேணுதல் அஞ்சாவது கடமை ஒய் கிராமிமா உங்கள் பெற்றோர்களுக்கு யாரெல்லாம் நண்பர்களோ அவர்களுக்கு சங்கை செய்தல் இந்த அஞ்சு கடமைய மருகமானதற்கு பிறகு பெற்றோர் இறந்து போனதற்கு பிறகு செய்ய வேண்டும் என்கிறார்கள் சல்லு அலிகம் துவா செய்தல் பாவ மன்னிப்பு தேடுதல் அவங்கள்ட்ட ஏதாவது வாக்குறுதி கொடுத்திருந்தா அந்த வாக்குறுதி அவங்க ஜீவிய காலத்திற்கு பின்னாலே செய்வேன்னு கொடுத்துருப்போம்ல அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது அவங்க மூலியமாக உள்ள சொந்தங்கள் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனிதன் அவன் திருமணம் முடித்து அவன் குழந்தைகள் பெற்று அதை கல்யாணம் செய்து கொடுத்து அதிலே சம்பந்தம் பெற்று இந்த சொந்தம் தனியாயிரும் இப்ப என்னன்னா அங்க தாயும் தகப்பனும் மூலமாக ஏற்பட்ட எல்லாம் பராமரிக்கிறது இல்லை பல பேர் ரொம்ப சாதாரணமா பேச்சு வழக்குல இப்படி சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்க எல்லாம் எங்க அத்தாவோட காலத்தோட போச்சு எங்க அம்மாவோட காலத்தோட போச்சு அதுக்கப்புறம் நாங்க அங்க போக்குவரத்து இல்லை அவங்கள்ட்ட எல்லாம் நாங்க கண்டுக்கிறதும் இல்லை ஒண்ணும் இல்லை இப்ப இங்க செட்டில் ஆகி இங்க உள்ள சூழ்நிலை இங்க உள்ள இந்த எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் பெற்றோருக்கான கடமைகள்ல உள்ளது என்னன்னா அவர்கள் மூலமாக உள்ள சொந்தங்களை பேண வேண்டும் நாலு அஞ்சாவது அவர்களின் நண்பர்கள் நம்முடைய தகப்பனாருக்கு நண்பர்கள் நம்முடைய தாயாருக்கு நண்பர்கள் தோழிகள் யார் யாரெல்லாம் அவர்கள் ஜீவிய காலத்தில் பழகினார்களோ அவர்களுக்கு நாம் சங்கை செய்தல் இப்ப இதெல்லாம் என்னன்னா இறந்து போன பிறகும் பெற்றோருக்கு பாவ மன்னிப்பு தேடுறது து என்றெல்லாம் சொல்லி நபிகள் சல்லல்லாஹு அலி கவாசல்லம் இதை வலியுறுத்துகிறார் இறந்து போனவங்களுக்கு துவாவே செய்யாதேன்ற கூட்டத்து அல்லாஹ் பாதுகாக்கணும் சல்லல்லாஹூ அலி கவசல்லம் கபிரஸ்தானிலே போய் துவா செய்தார்கள் என்று கிடைக்கிற பல்வேறு சகி ஹான அதிசுகள் பின்னா கல்யா நின்று யாருக்கு துவா செய்வாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கா உயிரோடு உள்ளவங்களுக்கா பிரபலமான ஹதீஸ் வருது ஷாபானுடைய பதினைந்தாவது இரவில் சல்லல்லாஹூ அலிக் வசல்லம் ஜன்னத்துல் பக்கிக்கு போனார்கள்னு ஜன்னத்துல் பக்கீல நின்று ஜியாரத்து செய்கிறார்கள் ஜியாரத் என்பதற்கு என்ன அர்த்தம் மௌத்தாக்களை சந்திக்குதல் மௌத்தானவர்களை சந்திக்குதல் என்றால் என்ன அர்த்தம் மௌத்தானவர்களுக்காக வேண்டி ஏதாவது தெரிந்த திருக்குர் ஆன் வசனங்களை ஓதிவிட்டு நபிகள் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்வதற்கு கற்றுக் கொடுத்த முறையில் அவர்களுக்காக ஜியாரத்து செய்தல் எனவே இறந்து போனவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்தல் என்பதும் அவர்கள் பெயரில் தான தர்மம் செய்வதும் இங்கே முன்னாலே உள்ள ஹதீசுகளில் வந்தது போல அவர்களுக்காக தர்மம் செய்தல் அவர்களுக்காக நோன்பு நோற்றல் அவர்களுக்காக ஹஜ்ஜு செய்தல் இதுவெல்லாம் அவர்களின் மீது கடன் இருந்தால் எப்படி அடைப்போமோ அதுபோல போல அடைத்தாக வேண்டும் என்று நபிகள் செல்ல அல்லாஹு செல்லம் சொல்லித் தருவதை பார்க்கிறோம் பொதுவாக கபருக்கு இந்த நன்மையெல்லாம் வரும் உயிரோடு உள்ளவர்களால் இறந்து போனவர்களுக்கு நன்மைகளை சேர்க்க முடியும் இந்த வாசலை மட்டும் அடைச்சிட்டா இறந்து போனவர்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை என்று ஆகிவிடும் அல்ல பாதுகாக்க வேண்டும் பல பேர் தாயார் தகப்பனாருடைய கபர்களுக்கு கூட அது துவா செய்யாத அவர்களின் மறுமை நலன் நாடி துவா செய்யாத அவர்களின் பெயரில் தான தர்மங்கள் செய்யாத இறந்தா தூக்கி போடு அவ்வளவுதான் என்று சொல்லுகிற ஒரு பொல்லாத காலத்தில் நமக்கு இந்த ஹதீசுகள் சரியான வழியை காட்டுகின்றது இறந்து போனவர்களுக்காகவும் அவர்கள் பெயரிலும் செய்யுங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் தர்மங்கள் செய்யுங்கள் இவ்வாதத்துகளை அவர்களுக்கு சேர்த்து வையுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய குடும்பங்களிலும் சமுதாயங்களிலும் உயிர் நீத்தோருக்கு உரிய மரியாதை தந்து அவர்களுக்காக பிரார்த்திக்கிற அடுத்த தலைமுறை மக்களாய் இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக அவன் வாக்குறது